வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் ஹேபர் பக்துன்குவா, அதாவது கைபர் பக்துன்குவா பெருமண்ணில், பெரும் காணியில், அதாவது ப்ராவின்ஸ் பேசப்பட்டு வரும் இந்த பாகிஸ்தானி மொழியில் காணப்படும் சில தமிழ்ச்சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். இந்த பாகிஸ்தானி மொழியில் டக் எனப்படும் ஒரு சொல் காணப்படுகிறது, TAKH. இச்சொல்லுக்கு பொருள் என்னவெனில் அட்டாச் என்பதாகும். அட்டாச் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஈடுகணையான ஒரு பாகிஸ்தானி சொல்லே டக் என்பதாகும். முன்னதாக இன் என்ற எழுத்தை இட்டு படியுங்கள், அச்சொல்லை இணைத்திடுக என்றே படிக்கலாம். இணைத்திடுக என்று நான் படிக்கையில் டக் என்று சொல்லியுள்ள டா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். ஆக இணைத்திடுக என்ற சொல்லியுள்ள இன் என்ற எழுத்து விடுபட்டு அங்கே சூத்திரமாக அட்டாச் என்ற பொருள்படும் தமிழ் சொல்லான இணைத்திடுக என்பது அங்கே டக் என்றும் பேசப்பட்டு வருகிறது. தமிழ்ச்சொற்குளில் இன் அல்லது இம் என்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக்கவாறும் பிற மொழிச்சொற்குளில் காண இயலாது. இது ஒரு சூத்திரமாகும். மேலும் இதே டக் என்ற சொல்லுக்கு டு டிரைவ் அவே கேட்டல் என்பது பொருளாகும். டு டிரைவ் அவே கேட்டல் என்பது பொருளாகும். டக் என்ற சொல்லுக்கு முன்பாக ஓ என்ற விருளத்தை இட்டு படியுங்கள், ஓட்டுக என்றே படிக்கலாம். ஆக ஓட்டுக, ஆடு மாடை ஓட்டுக என்று கூறுகிறோம் அல்லவா, மாட்டை ஓட்டிட்டு போடா என்று கூறுகிறோம் அல்லவா. ஆக ஓட்டுகை எனப்படும் தமிழ் சொல்லானது அங்கே ஓ என்ற உயிரெழுத்து விடுபட்டு டக் என்று மாறுபட்ட சொல்லாக இன்றும் பேசப்பட்டு வருகிறது. எங்கே? வடக்கு பாகிஸ்தானில் ஹேபர் பக்துன்குவா பெருமண்ணில். த தமிழ் வேர்ட் ஃபார் டு அட்டாச் இஸ் இணைத்திடுக. இட் இஸ் தேர் இன் த பாகிஸ்தானி லாங்குவேஜ் அஸ் டக். த தமிழ் வேர்ட் ஃபார் டு டிரைவ் அவே இஸ் ஓட்டுக. இட் இஸ் தேர் இன் த பாகிஸ்தானி லாங்குவேஜ் அஸ் டக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.